நம்ம இந்த வாட்டர் கேண்டில்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி அக்ரலிக் கலர் பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்ஸ் காலியானக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்க இப்போ ஸ்மால் எம்டி வேஸ்ட் பாட்டில்ஸே எடுத்துக்கலாம் நம்ம இந்த வாட்டர் கேண்டில்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபுட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்ததுன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் டக்குன்னு எப்படி இன்ஸ்டண்ட்டாகவே க்ளோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து விக் வந்து தேவைப்படும். இது நம்ம வீட்லேயே வந்து நம்ம செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் வந்து கிடைக்கும்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வீட்லேயே நான் செஞ்சது தான் இங்கே வச்சுருக்கேன். வந்து இப்போ இந்த ஓஹெச்பி ஷீட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த விக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஓஹெச்பி ஷீட்ஸில் நான் இந்தளவுக்கு நம்மளுக்கு நம்ம அந்த கிளாஸ் இல்லை எது வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மவுஸ் பீஸ்க்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வைக்கிறீங்கன்னா இது வந்து குட் எனஃப். ஸோ அந்த மவுத் பீஸ்க்கு எது கரெக்டாக இருக்குமோ அது மட்டும் நம்ம பார்த்து வைக்கணும். இது கொஞ்சம் சர்க்கிளாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நான் சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் இந்த க்ளூ கன் வச்சே ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹோல்ட் போடும்போது கரெக்டாக இருக்கணும், ரொம்பவும் வந்து பெருசாக போட்டுடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி திரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டபுள் இதாக வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லென்த்தும் கீழே தேவை. இந்த ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம விக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த திரியை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்னரில் வந்து எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதை வந்து லிட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிறது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒன் கைண்ட் ஆஃப் ஆயில் வந்து கண்டிப்பாக எசென்ஷியல், ஃபியூ ட்ராப்ஸு, அது போட்டால் தான் வந்து அது க்ளோ ஆகும். ஸோ நம்ம கேண்டில்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோ ஆகிடுதுன்னு. ஸோ நீங்கள் திரி வந்து எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகிக்கிறீங்களோ கம்மியாக அவ்வளோ எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக எரியும்.